தினமொரு வசனம் உபாகமம் 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். கம்ப்யூட்டர்களின் நினைவாற்றல் பெருக பெருக மனிதர்கள் நினைவாற்றலில் பலவீனமாகிக் கொண்டே வருகின்றார்கள். கம்ப்யூட்டரில் மிகுதியான தகவல்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன. ஆனால் மனிதனோ தனக்குள் தகவல்களை சேர்த்து வைக்கும் ஆற்றலில் குன்றிக் கொண்டிருக்கின்றான். பெரும்பாலான தகவல்களுக்கு கம்ப்யூட்டரையும் மொபைல் போனையும் சார்ந்து நிற்க வேண்டிய நிலை உள்ளது. நாளைக்கு எங்கே போக வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் மொபைல் போன் தான் நினைப்பூட்டி சொல்ல வேண்டியுள்ளது. 4, 3, 7 என்று சொல்ல தெரியாமல் கால்குலேட்டர் எங்கே என்று தேடும் நிலை உள்ளது. எதையும் மனதில் வைத்து நினைவுபடுத்தும் பழக்கம் போய் செயற்கை கருவிகளை சார்ந்து வாழும் காலம் இது. ஆனால் கர்த்தரின் வார்த்தைகளை நாம் அவசியம் நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைத்துதான் ஆக வேண்டும். அந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் நிரப்பப்பட்டு அந்த வார்த்தைகள் நினைக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குமிக்கதாகவும் அழகானதாகவும் சமாதானமானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். அநேகர் வேத வார்த்தைகளையும் சத்திய போதனைகளையும் மூளையில் சேர்த்து வைக்கின்றார்களே அன்றி இருதயத்தில் சேர்த்து வைக்கவில்லை. மூளையில் சேமிக்கப்பட்ட வேத அறிவு நம்மை வேதாகம அறிவாளிகளாக மாற்றும். இருதயத்தில் வேத அறிவு சேர்த்து வைத்தால் அது நம்மை தேவனுக்கு உகந்த பரிசுத்தவான்களாக மாற்றும். வேத வார்த்தைகளை மூளையில் சேர்க்க தேவ உறவு தேவையில்லை. இருதயத்தில் சேர்க்கவோ தேவ உறவு வேண்டும். தேவனால் இருதயம் பண்படுத்தப்பட்டால்தான் அங்கே வேத உண்மைகள் தங்கி பலன் கொடுக்கும். அப்பொழுதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகளாக அவைகள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். பிசாசு இயேசுவை சோதித்தான். அந்த சோதனைகளை வென்று இயேசுவுக்கு கை கொடுத்தவைகள் அவருடைய இருதயத்தில் இருந்த வேத வசனங்கள். இருதயத்தில் நிரம்பியிருந்த தேவ வசனம் உரிய நேரத்தில் உரிய விதமாக வெளிப்பட்டு சோதனைகளை ஜெயித்தது. ஸ்டிக்கர்களிலும் வசன பலகைகளிலும் கம்ப்யூட்டரிலும் அல்ல, உங்களுக்குள் வேத வசனங்கள் உள்ளனவா என்று சோதியுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனங்களையும் வார்த்தைகளையும் எங்கள் மனதில் இருத்தி அவைகளை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.